லாஸ்ட் வீடியோல காமெடியா செத்து போன ஒரு அஞ்சு பேர் பத்தி பார்த்தோம். சாவுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் எனக்கு தெரியும், இருந்தாலும் அது ஒரு ஃபன்னியஸ்டா இருந்தாலும் அந்த வீடியோ மேக் பண்ணேன். இது எதுக்காக நான் பண்ணனா, யாருமே எந்த சுச்சுவேஷன்லயும் சின்ன சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது அவங்க லைஃப்ல. ஸோ அதுக்காக நான் பண்ண வீடியோ தான் அதெல்லாம். இப்ப நம்ம பார்க்க போறது அதோட கண்டினியூஷனான பார்ட் டூ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க ஜீவா, வெல்கம் டு பிளாக் ஆப். January 28, 2005 தாய்லாந்தில் நடந்த தரமான சம்பவம் தான் இது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகத்தில் தரையில் வாழ்ற பெரிய அனிமல் எலிஃபென்ட் மட்டும்தான். இந்தியன் எலிஃபென்ட்ஸ் தான் இருக்கிறதுலே பெரிய சைஸ். அதுலேயும் மேல் எலிஃபென்ட்டுக்கு பெரிய தந்தம் இருக்கும். அந்த தந்தம் எதுக்குன்னா, பெரிய பொருளை லிஃப்ட் பண்ணுறதுக்கும் இல்லை பெண் யானைகளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் இது சண்டை போகிறதுக்காகவும் அந்த தந்தத்தை யூஸ் பண்ணும். மோஸ்ட்லி ஒருத்தர் இந்தியாவிலேருந்து 5 எலிஃபென்ட்டை தாய்லாண்டுக்கு கொண்டு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்த எலிஃபென்ட்டை வச்சு ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், அதனால அங்க இருக்க மக்கள் நம்மளுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாரு. இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் பர்மிட் வாங்கணும். ஸோ அந்த யானையோட ஓனர் புத்திஸ்ட் கோயிலுக்கு வெளியே அந்த யானைகள் எல்லாம் கட்டி போட்டு ஒரு மரத்துல இவர் உள்ள போயிட்டு பர்மிட் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த யானைங்க அந்த டிராவல் டைம்ல சாப்பிடல, ரொம்ப பசியா இருக்கு, அதுவும் கொலப்பசியில இருக்கு. ஒரு 50 வயசு ஆளு கரும்பெல்லாம் எடுத்துன்னு போய் அது கொடுக்கலாம், பசியில இருக்குன்னு சொல்லிட்டு கரும்பு எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அதுல ஏதாவது ஃபன் பண்ணலாம் அவர் பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு எடுத்துக்கிறாரு. கொடுத்து கொடுத்து எடுத்த உடனே அந்த யானை காண்டாகி அந்த பெரிய தந்தத்தை வச்சு அவர் வயிற்று சொருவி தூக்கிடுது, செத்துட்டாரு. இதில் என்ன தெரியுது, பசியில் இருக்க யானைங்கிட்ட என்றைக்குமே விளையாடக்கூடாது. July 2, 1903 எட்லாண்ட், இவர் ஃபேமஸ் பேஸ்பால் பிளேயர். ஒரு நாள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் பண்ணுற விஷயம்தான், சரக்கு அடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ட்ராவல் டைமில் இவரும் சரக்கு அடிச்சிருக்காரு. 5 விஸ்கி அடித்த உடனே நல்லா போதை ஏறி அங்கே இருக்க மக்கள்கிட்டையும் அங்கே இருந்த பொண்ணுங்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் ஒரு வல்கராக வயலண்ட்டாக பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை பார்த்தா அந்த டிக்கெட் செக்கர் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வான் பண்ணியிருக்காரு. வான் பண்ணுன்னு இவர் கேட்காததுனால அவரை பிடிச்சி தள்ளி விட்டார். அவரை தள்ளி விட்டோன்னா அந்த டைம் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க ரிவருக்கு மேலே. இவர் ஸ்ட்ரைட்டாக அந்த ரிவரில் விழுந்தோன்னா உயிர் பொழைச்சிட்டாரு. ஆனால் அந்த ரிவர் எங்கே போய் சேருதுன்னா நயாகரா நீர்வீழ்ச்சியில் போய் சேருது. இருக்கிறதுலே பெரிய ஃபால்ஸ், அதுதான் அதுல போய் விழுந்து செத்துட்டாரு. 2003 எம்மா பிளாக்ன்ற பொண்ணு ஸ்பெயின் டு இங்கிலாந்து ஷிப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நல்லா செம்மையா சரக்கு அடிச்ச உடனே இந்த சந்திரமுகி படத்துல வர மாதிரி சந்திரமுகியா நின்னா, சந்திரமுகியா நடந்தா, சந்திரமுகியா மாறிட்டா, இப்போ குருச சந்திரமுகியா மாறி இருக்க உன் மனைவி கங்கவா பார் அப்படின்னு ரஜினி சொல்ற மாதிரி இவ அந்த கம்மி மேலே ஏறி நின்னுருக்கா. கம்மி மேலே ஏறி நின்ன உடனே ஏதோ டைட்டானிக் படத்தில் வர அந்த கேட் வின்செட் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு அப்படியே போதையில் மிதந்துக்கிட்டு இருக்கிறா. நார்மலாக இருந்தாலே பேலன்ஸ் கிடைக்காது கடலில் போகும்போது. இந்த அம்மா போதையில் வர இருக்கிறாங்க, சும்மா சொல்ல வேணாம், பேலன்ஸே இல்லாமல் மேலேருந்து கடலில் விழுந்து 8 மாதத்துக்கு அப்புறம் தான் அவள் பாடியே கிடச்சிது. 2015 55 வயசு இருக்க ஒரு ஆள் வீட்டில் சும்மா இருக்கிறது பிடிக்காம அவங்க வீட்டில் சிம்னியை க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பெரிய ப்ரூம் ஸ்டிக் தேவைப்படுது. அந்த ப்ரூம் ஸ்டிக் அவர்கிட்ட இல்லை. ஸோ அவர் பிளான் பண்ணுறாரு என்னன்னா, அந்த ப்ரூம் ஸ்டிக்கில் ஒரு செயினை கட்டிட்டு அது மூலிமா க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த செயினை ப்ரூம் ஸ்டிக்கில் கட்டினதுக்கப்புறம் அது ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ வெயிட் கம்மியாக இருந்தால் இது வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி துடைக்க முடியாது. அதுக்கு பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு கேரேஜில் போயிட்டு ஒரு பெரிய இரும்பு மாதிரி எடுத்து வந்துட்டு இது கூட பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு கேரேஜுக்கு போறாரு. கேரேஜில் செக் பண்ணும் போது ஒரே ஒரு இரும்பு மட்டும்தான் இருக்கு, அது வந்து வெடிகுண்டு, அதாவது கிரானைட் சொல்லுவாங்க. அந்த கிரானைட் எடுத்துன்னு வந்து இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த இரும்பையும் இந்த கிரானைட்டையும் பற்ற வைக்கலாம், அப்போதான் வந்து ஸ்டிப்பா இருக்கும் விழாதுன்னு சொல்லிட்டு அந்த இரும்பையும் கிரானைட்டையும் வெல்டிங் பண்றாராம். வெல்டிங் பண்ணா என்ன ஆகும், ஹீட் பண்ணா கிரானைட் வெடிக்காது, அது கூட தெரியாமல் வெடிச்சு மூளை செதறி போய் செத்துட்டார் ஆன் தி ஸ்பாட். பாவம், 55 வயசு, அது வயசில் போயிட்டார். 58 வயசான கிளிப்பர் ஜானாஸ் ஒரு நாள் காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வயசானல குறும்புத்தனம் அதிகமாயிருன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இவர் சீட் பெல்ட் போடாமல் கீழே பேண்ட்டும் போடாமல் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. ஜாலியாக ஏதாவது ஃபன் பண்ணுமே லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருக்கும்போது இன்னும் ஃபன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபோனை எடுத்து பான் வீடியோ பார்க்க ஆரம்பிக்கிறார். பான் வீடியோ பார்க்க பார்க்க அவர் கண்ட்ரோல் போய் அப்படியே ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டார். பான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது செத்துட்டார்.
இப்போ நீங்கள் பார்த்த இந்த 5 வீடியோவில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜீவா தி பிளாக் கேப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பாய், டேக் கேர்.